வணக்கம், நான் உங்கள் டாக்டர் செந்தில்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஹோம் குவாரண்டைன் அதை பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஹோம் குவாரண்டைன் நம்மளை நாமே தனிமைப்படுத்திக்கிறது. ஸோ யாரெல்லாம் ஹோம் குவாரண்டைன் இருக்கலாம் அப்படின்னா, மெயினாக அந்த கோவிட் பாசிட்டிவ், இப்போ நம்ம ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பண்ணி கோவிட் பாசிட்டிவ் வந்தவங்க, இல்லை க்ளோஸ் கான்டாக்ட் வித் கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட். நம்ம ஒன்றும் டெஸ்ட் கொடுக்கல, இப்போ ஒரு வேளை பாசிட்டிவ் ஹிஸ்ட்ரி இருக்குது, கான்டாக்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது, டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க தனிமைப்படுத்திக்கலாம். அது மாதிரி ஃபீவர் இருந்து டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஃபீவர் இல்லை சோர் த்ரோட் இல்லை காஃப் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்து நம்ம டெஸ்ட் கொடுத்துருக்கோம், இன்னும் ரிசல்ட் வரல. ஸோ இவங்கெல்லாமே வந்து தனிமைப்படுத்திக்கலாம். எஸ்பெஷலி இந்த கோவிட் பாசிட்டிவ் வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் நீங்களே உங்களே நீங்கள் தனிமைப்படுத்திக்க கூடாது. ஸோ உங்களோட கன்சல்டிங் டாக்டர் இல்லை ஃபேமிலி ஃபிசிஷியன் அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டு நீங்கள் ஹோம் குவாரண்டைன் இருந்துக்கலாம். ஸோ இப்போ யாரில் ஹோம் குவாரண்டைன் இருக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ மெயினாக ஹோம் குவாரண்டைனில் நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான கைட்லைன்ஸ். என்ன முதல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் ஹோம் குவாரண்டைன் இருக்க போகிறீங்கன்னா முதல்ல பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. இந்த மாதிரி நம்மளை கோவிட் பாசிட்டிவ் வந்துருச்சு, நம்மளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்களா, இல்லை நம்மளை வெளியில் ஏதாச்சும் ஸ்டிக்கர் விட்டுடுவாங்களா வீட்டாண்ட, இல்லை எனக்கு ஏதாச்சும் ஆக்சிஜன் குறைஞ்சிட்டே வருமா, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பதட்டப்பட தேவையில்லை. அந்த பேனிக்னு சொல்லுவோம், ஏன்னா இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸ்லாம் சொல்லியிருக்கு, பயந்தாலே வந்து நம்மளுக்கு SPO2 கொஞ்சம் குறையுது அப்படின்ற மாதிரி நிறையா ஸ்டடிஸ் சொல்லியிருக்கு, ஒன்று ரெண்டுங்களாங்க நிறைய ஸ்டடீஸ். ஸோ தயவுசெய்து பதட்டப்படாதீங்க. ஸோ தைரியமாக இருங்க. இன்னொரு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் என்னென்னா, இப்போ நீங்கள் கோவிட் பாசிட்டிவாக இருந்து உங்களுக்கு ஹோம் குவாரண்டைன் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா எப்போ ஹோம் குவாரண்டைன் போவீங்கன்னா உங்களுக்கு SPO2 அந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் சொல்கிறோம், அது வந்து உங்களுக்கு 94 மேலே இருந்தால் தான் உங்களுக்கு ஹோம் குவாரண்டைன் அட்வைஸ் பண்ணுவாங்க. 94 கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதிர ஹாஸ்பிட்டல் இல்லைனா கோவிட் வார்டு ஆக்சிஜன் தேவைப்படுதா இல்லையான்றது அடுத்தது. ஸோ இன்றைக்கி நம்மளோட டிஸ்கஷன் அது கிடையாது. ஸோ இப்போ ஹோம் குவாரண்டைன் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை நம்மளுக்கு? ஸோ மெயினாக இப்போ நீங்கள் ஹோம் குவார்டன் இருக்கணும்னா உங்களுக்குன்னு ஒரு தனி ரூம், சிங்கிள் ரூம், செப்பரேட் ரூம் தேவை. அந்த செப்பரேட் ரூம் வந்து நல்லா வென்டிலேட்டடாக இருக்கணும். ஏன்னா மெயினாக உங்களுக்கு பாசிட்டிவ்ன்றதுனால உங்களுக்கு அந்த வைரஸ் கிருமி உள்ளே இருக்கும்போது வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா வெல் வென்டிலேட்டட் ரூம் இருக்கணும். செப்பரேட் பாத்ரூம் கண்டிப்பாக இருக்கணும், பெட்டர். ஸோ செப்பரேட் பாத்ரூம் இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு 24/7 கேர் டேக்கர், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே யாராச்சும் கூட இருக்கலாம், அவங்க கேர் டேக்கர் இருக்கணும். அவங்க உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ டின்னரோ எதாவது கொடுக்க வரச்சா அந்த 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதேமாதிரி நீங்கள் தனிமையில் இருக்கும்போது கண்டிப்பாக மாஸ்க் அவசியம், N95 மாஸ்க் பெட்டர். இல்லை 3 லேயர் சர்ஜிக்கல் மாஸ்க் கூட ஓகே. ஸோ அட்லீஸ்ட் 8 ஹவர்ஸ் நீங்கள் அந்த மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். 8 ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் மாஸ்க்கை மாற்றிக்கணும். ஸோ அதே மாதிரி அந்த 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு மாஸ்க் வெக்டாச்சு, ஈரம் ஆயிடுச்சுன்னு வச்சிங்கன்னா நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணலாம் ப்ராப்பர் மெத்தடோட, அந்த சோடியம் ஹைபோக்ளோரைட் சொல்யூஷனோ இல்லைனா ஹாட் வாட்டர் அதில் போட்டு நீங்கள் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். கேர் டேக்கர் கதை தான். ஸோ எப்போல்லாம் கேர் டேக்கர் உங்களை மீட் பண்ணுறாங்களோ ஃபார் சர்விங் த ஃபுட் இல்லை வேறு எதுக்காச்சும் உங்களை மீட் பண்ணுறாங்கன்னா N95 மாஸ்க் கூட தான் அவங்க வந்து மீட் பண்ணணும். முடிஞ்சளவு காண்டாக்ட் அவாய்ட் பண்ணணும். இந்த ஹோம் குவாரண்டைன் தேவைப்படுறது வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர், இது கண்டிப்பாக இருந்தாகணும். நீங்கள் ஹோம் குவாரண்டைன் இருக்கணுன்னா பல்ஸ் ஆக்சிமீட்டர் கண்டிப்பாக தேவை. ஸோ பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்குன்னா அதை பாருங்கள், மெயினாக SPO2 நான் சொன்னல, இப்போ 94 மேலே இருந்தால் தான் நீங்கள் ஹோம் குவாரண்டைன் பண்ண முடியும். ஸோ SPO2 இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து 94 மேலே இருக்கணும். இதை பாருங்கள், ஜஸ்ட் இந்த மிடில் ஃபிங்கரில் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு இதில் வந்து அந்த SPO2 காமிக்கும் ஆக்சிஜன் சேச்சுரேஷன், இன்னொரு இதில் வந்து அந்த பல்ஸ் ரேட் காமிக்கும். இப்போ எனக்கு வந்து 98 SPO2 ரெக்கார்ட் ஆகுது, பல்ஸ் ரேட் 100 தான், 98 காமிக்குது. இதை பாருங்கள். ஸோ இது வந்து SPO2, ஒரு இதில் SPO2, ஒரு இதில் பல்ஸ் ரேட். ஸோ இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து 4 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் மானிட்டர் பண்ணணும். ஸோ டெய்லி 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் மானிட்டர் பண்ணிக்கணும். ஸோ 94 மேலே இருக்கிறச்சா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு 98, 97, 99 அந்த மாதிரி தான் பெட்டர். டிஜிட்டல் தெர்மாமீட்டர், ஸோ இதுவும் நீங்கள் வந்து 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் உங்கள் டெம்பரேச்சர் மானிட்டர் செய்யவும் பார்க்கணும். ஏன்னா ஒரு ஃபீவர் இருந்தால் நீங்கள் பேரஸ்டமால் டேப்லெட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பல்ஸ் ஆக்சிமீட்டர், டிஜிட்டல் தெர்மாமீட்டர் இதை மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது சார்ட் மெயின்டைன் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த ஹோம் குவாரண்டைன் இருக்க போகிற இந்த நாளுங்களை வந்து சார்ட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சார்ட் வந்து 4 காலமாக பிரிச்சுக்கோங்க. ஒரு இதில் வந்து SPO2 அந்த 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் பார்க்குறீங்களா, அந்த டெய்லி ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இப்போ SPO2 எவ்வளோ, டெம்பரேச்சர் எவ்வளோ, உங்களுக்கு அந்த நாளில் வந்து டிஃபிகல்ட் இன் ப்ரீத்திங் எந்தெந்த டைம் வராமல் இருந்துச்சுன்னா அந்த எத்தனை மணிக்கு அந்த டிஃபிகல்ட் இன் ப்ரீத்திங் சிம்டம்ஸ் வந்தது, அந்த டைமில் SPO2 எவ்வளோ இருந்தது, ஃபீவர் எப்போல்லாம் இருந்தது அந்த நாளில், பாடி பெயின் இல்லை ஃபெட்டிக் டயர்ட்னஸ் அதெல்லாம் இருந்ததா. ஸோ இந்த நீங்கள் சார்ட்டை ஃபாலோ பண்ணினால உங்களுக்கு தெரியும். நீங்கள் டெய்லி ப்ரொக்னோசிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த டெய்லி மானிட்டர் பண்ணுறது. ஸோ டெய்லி நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை நேற்றுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டவுனாக இருக்கீங்களா, இல்லை நேற்றுக்கு இன்றைக்கி எல்லாம் SPO2 பெட்டராக இருக்குது, ஃபீவர் குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இந்த சார்ட்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ சார்ட்டை வச்சு நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட டெலி கன்சல்டேஷன், நீங்கள் அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ அந்த ரெடிமேட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வருது, நான் காமிக்கிறேன் கீழே, அந்த ஸ்பைரோமீட்டர். ஸோ அதை வச்சு ப்ளோ பண்ணுறது. ஸோ ப்ளோ பண்ணிங்கன்னா அவங்க கொஞ்சம்
ப்ரீத்திங் கெப்பாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த த்ரீ பால்ஸ் இருக்கும். ஸோ அது ஒன்றுனா இப்போ எங்கிட்ட இல்லை அதை காமிக்கிறதுக்கு. ஸோ அந்த த்ரீ பால்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அது ஒன்றா ப்ளோ பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரீத்திங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் பண்ணி பார்க்கலாம். உங்களோட ப்ரீத்திங் கெப்பாசிட்டியும் ஓரளவுக்கு காமிக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் ரெஸ்பிரேட் ரேட் வந்து 25 மேலே இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி நீங்கள் ஹோம் குவாரண்டைனில் இருக்கக்கூடாது. ரெஸ்பிரேட் ரேட்டை நீங்கள் எந்தளவுக்கு மூச்சு விடுறீங்க. ஸோ அந்த ப்ரீத்திங் கெப்பாசிட்டி உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும். அதே மாதிரி இன்னொன்று வந்து 6 மினிட் வாக் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த எஸ்பி ஓட்டெலாம் பார்த்துட்டீங்க, ஒருவேளை இப்போ நீங்கள் மூச்சு வாங்குது. ஸோ மூச்சு வாங்கினாலும் உங்களுக்கு அந்த பயம் வந்துடும். ஆக்சிஜன் சச்சுரேஷன் செக் பண்ணுறீங்க எப்போமே மூச்சு வாங்கும்போது. ஆக்சிஜன் சச்சுரேஷன் 94 மேலே இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு மூச்சு வாங்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 6 மினிட் வாக் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ 6 மினிட் வாக் டெஸ்ட்ன்றது வந்து அதுவும் உங்கள் ப்ரீத்திங் கெப்பாசிட்டியை செக் பண்ணுறது தான். நீங்கள் வந்து 6 நிமிஷம் ஜஸ்ட் நடந்தால் போதும். நீங்கள் எந்த ரூமில் ஹோம் குவாரண்டைன் இருக்கீங்களோ அந்த ரூமில் ஜஸ்ட் 6 மினிட்ஸ் நீங்கள் ஜஸ்ட் வாக் போயிட்டு 6 மினிட்ஸ் கழித்து வந்து மறுபடியும் அதே பல்ஸ் ஆக்சிமீட்டரில் ஜஸ்ட் நீங்கள் வந்து அதே எஸ்பி ஓட்டு செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணும்போது உங்களுக்கு 94 மேலே இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் கூட பண்ணி பார்த்துக்கலாம். அந்த 6 மினிட் வாக் டெஸ்ட் உங்களுக்கு அந்த மூச்சு வாங்குற மாதிரி ஃபீலிங் இருந்ததுனா என்னென்னலாம் பண்ணோம் ஹோம் குவாரண்டைனில்னாக்கா மெயினாக வந்து அடிக்குவேட் ஹைட்ரேஷன், தண்ணி நிறையா குடிக்கணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி நீங்கள் குடிச்சிட்டு இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 4 to 5 லிட்டர்ஸ். இந்த மாதிரி தண்ணியை வந்து பெட்டர் வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் குடிக்கிறது பெட்டர், கோல்டு வாட்டரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னென்ன சாப்பாடு சாப்பிட்லான்றது ஒரு காமன் கொஸ்டின். நம்ம ஹோம் குவாரண்டைனில் இருக்கும்போது நல்லா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கலாம். ஹை ப்ரோட்டீன் டயட் முக்கியம். நான்வெஜ் சாப்பிட்லாங்க, நான்வெஜ் சாப்பிட்லாம் சிக்கன், அந்த ஹை ப்ரோட்டீன் கண்ட் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. தயவுசெய்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஆயில் ஐட்டம்ஸ், எண்ணெய் பலகாரம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். மைதா சுத்தமாக சேர்த்துக்காதுங்க. மைதா வந்து கோவிட்னு இல்லை, கோவிட் இல்லைனாலும் நீங்கள் மைதா அவாய்ட் பண்ணுறது, மைதாவில் எந்த சத்தும் கிடையாது, மைதா அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ்லாம் கூட சாப்பிட்லாம். அதே மாதிரி வந்து அந்த ஸ்ப்ரவுட்டிங் சீட்ஸ்னு சொல்லுவோம், அந்த கொண்டக்கடலை மூக்கடலை இந்த மாதிரி இதெல்லாமே வந்து ரிச்சு ஹை ஃபைபர் டயட் அந்த மாதிரி எடுத்து. அதே மாதிரி பாதாம், பிஸ்தா, ஆல்மண்ட், காஷ்யூ நட், ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் கூட இதெல்லாமே நல்லா உங்களுக்கு சத்துள்ள பலகாரம் தான். ஸோ எடுத்துக்கலாம். இந்த விட்டமின் சி ஜிங்க் கண்டிப்பாக எடுத்தாகணுமானு கேட்பாங்க. என்னை பொறுத்தவரையும் விட்டமின் சி ஜிங்க் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ஆகணும்னு கிடையாது. ஹோம் குவாரண்டைனில் எடுக்கிறதுனால தப்பு இல்லை. ஸோ அது வந்து அவரோட ஆடட் இம்யூனிட்டி கொடுக்கலாம், உங்கள் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். இப்போ ஹோம் குவாரண்டைனில் இருக்கும்போது இன்னொரு காமன் கேள்வி, இப்போ நான் கோவிட் பாசிட்டிவ் டாக்டர், பிபி மாத்திரை சுகர் மாத்திரை எடுக்கலாமா? கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கிற மெடிக்கேஷன் எடுத்து தான் ஆகணும். பிபி மெடிசன் இருந்தாலும் சரி, சுகர் மெடிசன் இருந்தாலும் சரி, லாட்டுக்கு ஆஸ்பிரின் அந்த மாதிரி எந்த மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தாலும் நீங்கள் எந்த மாத்திரையுமே இப்போ கோவிட் பாசிட்டிவ் வந்ததுனால எடுக்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் எடுக்கிற மெடிசன்ஸ் ஆஸ் யூஸ்வலாக கண்டினியூ பண்ணிக்கலாம். 3 to 4 டைம் சால்ட் வாட்டர் காலிங் பண்ணுங்கள். இந்த உப்பு தண்ணி கொப்பளிக்கிறது அது ரொம்ப த்ரோட்டுக்கு, ஏன்னா சோர் த்ரோட்டு தான் ஒரு காமன் சிம்டம். ஸோ நீங்கள் உப்பு தண்ணி கொப்பளிக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணலாம், அந்த வேதி பிடிக்கிறது லாவி பிடிக்கிறது சொல்லுவோம், அது ஒரு நாளைக்கு 2 வாட்டி பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம், சால்ட் வாட்டர் காக்லிங்கும் ஸ்டீம் இன்ஹலேஷன், இது ரெண்டும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எத்தனை நாள் டாக்டர் ஹோம் குவாரண்டைன் இருக்கணும்னா, இப்போ லேட்டஸ்ட் ப்ரோட்டோக்கால் படி நீங்கள் 10 நாள் ஹோம் குவாரண்டைன் இருந்தால் போதும். ஸோ 10 நாள் வந்து டெய்லி அந்த சார்ட் பார்த்துக்க போகிறீங்க, அந்த எஸ்பி ஓட்டு பார்த்துக்கிறது, ஃபீவர் பார்த்துக்கிறது, ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றது, நிறையா தண்ணி குடிக்கிறது. ஸோ இதெல்லாம் அப்புறம் மைல்டு மியூசிக் கேட்டுக்கலாம், உங்கள் மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. அதான் சொன்ன மாதிரி ஹோம் குவாரண்டைன் இப்போ ஏன் 10 டேஸ் லேட்டஸ்ட் ப்ரோட்டோக்கால் படின்னா, வைரஸ் வந்து 7 to 8 டேஸ்லேயே இறந்துடுது, டெட் வைரஸ் ஆகிடுது 8 டேஸில். ஸோ அதனால் நீங்கள் இப்போ 10 டேஸ் கழித்து வெளியில் வரதுனால உங்கள் மூலமாக யாருக்கும் அந்த வைரஸ் ட்ரான்ஸ்மிட் ஆக போகிறது கிடையாது. ஸோ வந்து 10 டேஸ் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டால் போதும். பட் 3 டேஸ் கண்டினியூஸ் ஃபீவர், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து அந்த 7வது நாள் ஃபீவர் வருதுன்னா, இப்போ 8, 9, 10 உங்களுக்கு ஃபீவர் இருந்தால் நீங்கள் 10வது நாள் வெளியில் ஹோம் குவாரண்டைன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட்டு 3 டேஸ் ஃபீவர் இருக்கக்கூடாது. லாஸ்ட் 3 டேஸ் உங்களுக்கு ஃபீவர் இல்லை, நீங்கள் 10th டே ஹோம் குவாரண்டைன் முடிச்சிடலாம். இப்போ அடுத்த காமன் கேள்வி வந்து, டாக்டர் நான் ஹோம் குவாரண்டைன் முடிச்ச அப்புறம் திருப்பி டெஸ்ட் பண்ணணுமா? திருப்பி டெஸ்ட் பண்ணி எனக்கு கோவிட் நெகட்டிவ் வந்தால் தான் நான் வெளியில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட போய் ஜாயின் பண்ண முடியுமானா, அதுவும் இப்போ லேட்டஸ்ட் ப்ரோட்டோக்கால் படி ரீடெஸ்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு 7th to 8th டேயில் வைரஸ் டெட் ஆகிடுது. ஸோ உங்களால் மற்றவங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கிடையாது, 0 ட்ரான்ஸ்மிட்டபிலிட்டி உங்கள் மூலமாக அந்த கோவிட் வைரஸ் ட்ரான்ஸ்மிட் ஆகிறது. பட் ஃபால்ஸ் பாசிட்டிவ் வர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா டெட் வைரஸ் சம்டைம்ஸ் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டில் பாசிட்டிவ்னு காமிச்சிடும். ஸோ அதனால் டெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க. அப்புறம் இப்போ காமன் டிபேட் போகிறது வந்து ஸ்டீராய்ட்ஸு, சிடி ஸ்கேன், இது கொஞ்சம் ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அதே தான் ஹோம் குவாரண்டைனில் இருக்கும்போதும் ஸ்டீராய்ட்ஸ் வந்து நீங்கள் டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் நீங்களாகவே ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கக்கூடாது. எஸ்பெஷலி நீங்கள் ஹோம் குவாரண்டைன் இருக்கும்போது 1st 5 டேஸ் கண்டிப்பாக ஸ்டீராய்ட்ஸ் தேவைப்படாது. அது எஸ்பி ஓட்டு உங்களுக்கு நார்மலாகவே மெயின்டைன் ஆகுது, இந்த 10 நாள்னால் ஸ்டீராய்ட்ஸ் தேவைப்படாது. டிஃபிகல்ட் இன் ப்ரீத்திங், எந்த சிம்டம்ஸ் இல்லைன்னா ஸ்டீராய்ட்ஸ் பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஹோம் குவாரண்டைன் பற்றி. ஸோ டூஸ் டோன்ட்ஸ் ஹோம் குவாரண்டைன் போது நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னென்னலாம் சொல்லணும், அதோட சம்மரி வந்து நாங்கள் இப்போ சார்ட்டாக போட்டு உங்களை கீழே காமிக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து லாக்டவுன், இந்த லாக்டவுன் எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதா, இதை எப்படி நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அந்த லாக்டவுனில், எப்படி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணுன்றதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.